பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்ரி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறோம் சத்ரியோட யூசஸ், சத்ரியை வச்சு நம்மளுக்காக என்னென்ன யூஸ்ஃபுல் இருக்குது, சத்ரியில் நம்மளுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சத்ரி எப்படி செய்கிறதுனா நம்ம சேனலில் போட்டிருப்போம், பாருங்கள் சத்ரி எப்படி இருக்குன்னு. பார்க்காதவங்க நம்ம ஹோம் பேஜில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, போட்டிருக்கோம் வீடியோ. நம்ம கம்பியூட்டரில் தான் சத்ரியெல்லாம் செய்கிறது மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கோம், வீடியோ போய் பாருங்கள். இப்போ வாங்க சத்ரியோட யூஸ்ஃபுல் என்னென்ன யூசஸ் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்ரி நம்ம வச்சுருக்கோம், நீங்கள் பார்க்கலாம் சத்ரி எப்படி இருக்குதுன்னு. இப்போ சத்ரியோட யூசஸ் என்னென்னு அப்படின் கேட்டிங்கன்னா, சத்ரியை வச்சு நம்மளுக்காக என்ன பயன்படும், சத்ரி எதுக்கு, சத்ரிக்கு எதுக்கு வைக்கிறாங்க, சத்ரியை வச்சு நம்மளால் என்ன பயன்படும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சத்ரி எதுக்கு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்ரி வைக்கிறோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நீங்கள் கர்ண புறா வாங்கி வரலாம், ஹோமர் வாங்கி வரலாம், நார்மல் புறா வாங்கி வரலாம். நீங்கள் வந்து காய்ச்சல் போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை வீட்டில் வந்து காய்ச்சல் போடலாம், ஹோம்ஒர்க்கு நார்மல் போகிறாக எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்ச்சல் போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் பில்டிங்லாம் இருக்குது ப்ரோ, அது வீட்டு மேலே போய் உக்காருது, அவங்க வீட்டுக்காரங்க திட்டுறாங்க, அவங்க சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா சத்திரியில் காய்ச்சல் போட்டிங்கன்னா புறா வந்து சத்திரியில் மேலே தான் வந்து உக்காரோம், அப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ணப்புறா இப்போது பெரிய புறா வாங்கி வந்துருந்தீங்கன்னா வீட்டில் தங்க வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் சத்ரி போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தங்கும், ஹோம்ஒர்க் கூட ஆகட்டும், கர்ணப்புறா கூட ஆகட்டும், ரெண்டுமே ஒரே ஒரு இனத்தை சார்ந்தது தான். அது பெரிய புறா வாங்கி வந்தால் வீட்டில் நிற்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஹோம்ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிற்காது, கர்ணப்புறாச்சு ஒரு 50% நின்றுடும் வீட்டில். ஹோம்ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அது நிற்கிறதுக்கு சான்ஸே இல்லை சத்ரி போட்டால் கூட. இப்போது சத்ரியோட யூசஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. சத்ரியை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்கு பக்கத்தில் வீடு இருக்குது ப்ரோ, அவங்க உட்காந்து வீட்டு மேலே உட்காந்து திட்டுறாங்க ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோனா, நீங்கள் வந்து சத்ரியை வச்சு புறாக்கு அதில் காய்ச்சல் போட்டு காய்ச்சல் எப்படி போடுறதுன்னு கூட நம்ம வீடியோ ஹோம் பேஜில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நம்ம தினம் சத்ரி மேலே தான் புறா வந்து இறங்கும். என் புறா பார்த்திங்கன்னா சத்ரியில் லைன் மேலே தான் உக்காரோம், எனக்கு வந்து இன்னும் ப்ராப்ளம் இல்லை. சில பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி சிட்டியில் வளர்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ப்ரோ நான் புறா வளர்க்கலான்னு இருக்கேன், நான் பக்கத்து வீட்டில் போய் உக்காரோம் ப்ரோ, அதுக்காக தான் வளர்க்கலைன்னா. நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க சத்ரி எப்படி செய்கிறதுன்னு, சத்ரி போட்டுட்டு புறா வலுங்க. புறா பார்த்திங்கன்னா உங்கள் சத்ரியில் தான் உக்காரோம், நான் அதுக்கு பார்த்திங்கன்னா 100% கேரண்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு வீடியோ தான் இதோட இதுதான் வந்து சத்ரியோட யூசஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். கைஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சத்ரி நல்லா யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். சத்ரியோட யூசஸ் பார்த்திங்கன்னா நல்லா, நான் பார்த்திங்கன்னா குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பருக்கு விடும்போது நான் பார்த்திங்கன்னா சத்ரியில் தான் காய்ச்சல் போட்டு போடுவேன். காய்ச்சல் பார்த்திங்கன்னா கர்ணப்புறாக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் போட்டேன், இது பார்த்திங்கன்னா கர்ணப்புறா முட்டைக்கு வந்துச்சு. முட்டை போடும்போது எப்படி புறா கண்டுபிடிக்கிறது நம்ம ஹோம் பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஹோம் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் சத்ரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், கர்ணப்புறாவை எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம், காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சத்ரி எப்படி செய்கிறதுன்னு கூட போட்டிருக்கோம், எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பார்த்துட்டு சில பேர் வந்து இப்போது சிட்டிலுக்குள்ளே ஒர்க் எடுத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் என் வீடியோ பார்த்துட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.